பூமிக்கு இறங்கினாராம். ஏன்னா என் பாவங்கள் எல்லாம் போகிறது. இறங்கினவர் திரும்ப வானத்துக்கு ஏறினாராம். எதுக்கு ஏறினார்னா, நான் போய் உன் குறைவெல்லாம் நிறைவாக்குறேன்டா. அப்ப ஏறினவரே இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கராக ஏறிட்டாரா இல்லையா கர்த்தர் சொல்லுங்க. அவர் ஏறினது உண்மைனா எல்லாமே நிரம்புன்றது உண்மை. அவ்வளவுதான். எபேசியர் 4 அதிகாரத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 4:11 வாசிப்போம். மேலும் நாம் பத்து வாசிங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. எல்லாம் சொல்லுங்க. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இறங்கினவரே. எல்லாம் சொல்லுங்க. இறங்கினவரே எதுக்கு ஏறினாராம் சொல்லுங்க சார். எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. அடுத்து எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஏறினார், பூமிக்கு இறங்கினாராம். ஏன்னா என் பாவங்கள் எல்லாம் போகிறதுக்கு இறங்கினவர் திரும்ப வானத்துக்கு ஏறினாராம். எதுக்கு ஏறினார்னா, நான் போய் உன் குறைவெல்லாம் நிறைவாக்குறேன்டா. நான் நேராக கண்ட்ரோல் ரூமுக்கு போறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டாருன்னா, ஃப்ளைட் ஏறிட்டார்னா, ஏறினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறியிருக்காரு. ஓ, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவில் இருந்தா, லோக்கலில் இருக்கலாம், வேலையாக பார்க்காம பிசம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. சார் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பரலோ இதில் இருக்காரு, ஆஸ்திரேலியா இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கு. நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பரலோகத்தில் இருக்காரா. அதனால் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறி இருக்கிறார். ஆமேன். இருக்கிறீங்களா? ஆமாம். வார்த்தையை உள்வாங்குங்க. தயவு செய்து இங்கே வாங்காதீங்க, இங்கே வாங்குங்க. ஏனென்றால் உங்கள் உழைப்பு, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை, உங்கள் திட்டம், இவைகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, 1000 வருஷம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அவரை நம்பும் போது 1 நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. சிலருக்கா கிறிஸ்தவனாக இருக்கிறோம், ஜோம் பண்ணிக்கிறது திருமைய சொந்த முயற்சியிலே போகிறது, இடையில சாமியை போய் பார்த்துட்டு வர்றது, அது ஒரு ட்ராக்கு இல்லை. அதனால தான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணிட்டு நம்ப, அதாவது அவர் நான் ஒன்று செய்வேன், என் நம்பிக்கையில் உங்களை கும்பிட்றேன், நான் செய்கிறத எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க, எல்லாம் என் நம்பிக்கையிலே போயிட்டுருக்கிறேன், என் திறமையில் போகிறேன் என்று போகும்போது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை நினைக்காதீங்க. உங்கள் மூளையினால் நீங்கள் ஜெயிக்கலான்னு நினைக்காதீங்க. தேவனுக்கு முற்றிலும் விட்டு கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் புகுந்து உங்களை சிறப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென்னு சொல்லுங்கள். அப்ப ஏறினவரே இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறிட்டாரா இல்லையா கர்த்தர் சொல்லுங்க. அவர் ஏறினது உண்மைனா எல்லாமே நிரம்புன்றது உண்மை. அவ்வளவுதான். ஆமா. ஏறி எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் இருந்தா போதுங்க, அமெரிக்கால வீடு கட்டிடலாம். அப்ப நல்லா கவனிங்க, அவர் 2000 வருஷம் ஆச்சு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நிரப்புறதுக்கு தான் ஏறி இருக்கிறாரு. உங்க பார்வையெல்லாம் அவர் மேல இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.